சூடானில் சிக்கி தவித்த தமிழர்கள் 9 பேர் பத்திரமாக சொந்த ஊர் திரும்பினர். உணவு குடிநீர் இன்றி நாடோடிகளாக திரிந்ததாக தாயகம் திரும்பியவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சூடானில் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக ராணுவ மற்றும் துணை ராணுவ படையினருக்கு இடையேயான போர் தீவிரமடைந்துள்ளதால் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்களை மீட்கும் பணியில் அந்தந்த நாடுகள் ஈடுபட்டுள்ளன. அதன்படி ஆபரேஷன் காவேரி என்ற பெயரில் சூடானில் சிக்கி தவித்து வரும் இந்தியர்களை மீட்டு கொண்டுவரும் நடவடிக்கையில் அரசு இறங்கியுள்ளது. இதற்காக கப்பல்களும் விமானங்களும் தயாராக உள்ளன. முதல்கட்டமாக சூடானின் பல்வேறு பகுதிகளில் வசித்து வந்த இந்தியர்கள் 360 பேர் மீட்கப்பட்டு இந்திய கடற்படை கப்பலான INS சுமேதா உதவியுடன் சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகருக்கு அழைத்து வரப்பட்டனர். பின்னர் அங்கிருந்து தனி விமானம் மூலம் டெல்லி வந்தனர். அதில் 9 பேர் தமிழர்கள். இதில் 5 பேர் சென்னையைச் சேர்ந்தவர்கள், 4 பேர் மதுரையைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் டெல்லியில் இருந்து விமானம் மூலம் சென்னை மதுரைக்கு வந்தடைந்தனர். விமான நிலையங்களுக்கு வந்தவர்களை தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் வரவேற்றனர். சூடானில் கடந்த 14 நாட்களாக நிலைமை தலைகீழாக மாறியிருப்பதாகவும் உணவு குடிநீர் இன்றி சிரமப்பட்டதாக தாயகம் திரும்பியவர்கள் வேதனை தெரிவித்தனர். துப்பாக்கி முனையில் அமர வைத்து உயிர் பயத்தை சூடான் ராணுவம் காண்பித்ததாக தமிழகம் வந்த மாணவி ஒருவர் கண்ணீருடன் தெரிவித்தார். படிச்சுக்கிட்டு இருந்தீங்க, எப்படி இருந்தது அங்க இருக்கக்கூடிய நிலைமை? அந்த போருக்கிடையே வாழ்ந்த அந்த ஒரு சில நாட்கள் இருக்கும்ல, அது எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த அனுபவம்? நான் வந்து 9th படிச்சிருக்கேன். நான் என்னோட ஃபைனல் எக்ஸாம்ஸ் எழுத போனேன். ஆனால் நான் ஃபைனல் எக்ஸாம்ஸ் எழுத போகிறதுக்கு முன்னாடி நாள் வந்து நான் எந்திரிக்கும் போது ஃபுல் கன்ஷாட்ஸ் இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதே புரியல. அதுக்கப்புறமா கொஞ்சம் இதாகும் போது தான் தெரியுது ரெண்டு பக்கமும் வார் வந்துட்டு வெளியே வந்திருக்குன்னு. வார் வெளியே வந்த உடனே எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா மொத்த கண்ட்ரியுமே பேனிக்ல இருந்துச்சு. அப்புறம் எங்களுக்கு சக்கன் நியூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, எல்லாருமே கீழே உட்காருங்க, புல்லட்ஸ் உள்ள வந்துடும், ஏன்னா எங்கள் வீடு ஃபுல்லாக கிளாஸ். அதனால அந்த பயத்திலையும் எனக்கு மைண்டே எனக்கு வேலை செய்யல. நாளைக்கு எக்ஸாமுக்கு படிக்கிறதா, இன்னைக்கு என் உயிருக்கு நான் இது பண்றதா, அந்த அந்த ஃபியூ டேஸ் வந்து உலகத்துல யாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடாத மாதிரி நாள். அதுவும் எங்க வீட்டுல ஸ்பெசிபிக்கா 2 RSF சோல்ஜர்ஸ் 2 டோரையும் உள்ள உடச்சிட்டு அவங்க உள்ள வந்து டாலர்ஸ் கார் எல்லாத்தையுமே கன் பாயிண்ட்ல நாங்க 3 பேருமே இருந்தோம், எல்லாத்தையும் அவங்க எடுத்துட்டு போய், அதுவும் நாங்க உள்ள வீட்டுல வந்து 2 விமன் இருக்கோம், ஃபுல்லா சுத்தி 250 RSF சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து அவங்க நினைச்சா அவங்க வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு ட்ரிகர் அவங்க புல் பண்ணா நாங்க 3 பேருமே அன்னைக்கு போயிருப்போம். ரொம்ப 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 ஸ்கேரியா இருந்துச்சு. இங்கிலீஷ்ல சொல்லணுமா, இட் வாஸ் ஜஸ்ட் ட்ராமடைசிங். இதையெல்லாம் கடந்து அங்கிருந்து உயிர் தப்பி மீண்டும் தமிழகம் வந்திருக்கிறது உங்களோட மனல இப்ப எப்படி இருக்கு? சொந்த ஊருக்கு வந்திருக்கிறது இப்போ வந்து நான் என்னோட ஃபேமிலியை பார்க்க வந்துட்டு நான் ரொம்ப சேஃபா ஃபீல் பண்றேன். இருந்தாலும் அது வந்து என்னோட கண்ட்ரி, 8 வருஷமா நாங்க இருந்திருக்கேன், அதை நான் டக்குனு விட்டுட்டு வரணும் அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. அதை டக்குனு விட்டுட்டு வரணும்னால என்னால் இன்னும் அக்செப்ட் பண்ண முடியல. ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் அக்செப்ட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். அங்கிருந்து தண்ணி கிடைக்காம உணவு கிடைக்காம நீங்கள் பயணம் பண்ணதாக சொல்லியிருந்தீங்க முன்னாடி, அது அதோட அனுபவங்கள் எப்படி இருந்தது? எத்தனை நாள் உணவு கிடைக்காம தவிச்சிங்க? அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே 1 வந்து எங்களுக்கு வந்துட்டு கரண்ட் பாதி நாள் இருந்துச்சு. அதுக்கப்புறமா கரண்ட் இல்லை, கரண்ட் இதாகனே வாட்டர் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. வாட்டர் நாங்கள் வந்து கம்மி கம்மியாக யூஸ் பண்ணும்போது ஃபுட்டும் எங்கள்கிட்ட அவ்வளவா இல்லை. ஸோ அந்த இது அதுலேருந்து நாங்கள் போச்சுலான் வர வரைக்கும் அந்த ஃபுல் ஜேர்னி வந்து எல்லாத்தையும் கம்மி கம்மியாக தான். நான் ஒரு வேலை குடிக்கிற தண்ணியை வந்து 5 வேலையை நான் பிரித்து பிரித்து குடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. யாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடாது.